இரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. இந்த நாள்ல காவல்துறையினருக்காக ஜெபிக்கிட்டோம். நமக்கு தெரியும், தங்களுடைய பணியை எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறார்கள். இதனால மிக சிறப்பான விதத்தில் அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவர்கள் முழு மனித விடுதலை பெற்று இந்த சமூகத்திற்காக, நம்முடைய நாட்டிற்காக, நம்முடைய பகுதிக்காக சுயநலத்தை களைந்து புதுநலத்தோடு அந்த பணியை நல்ல முறையில் செய்யணும். அதற்கான உடல் உள்ள சுகத்தை ஆண்டவர் இந்த நாளில் கொடுக்கணும். சிறப்பாக அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எரேமியா 31:10 ஆயத்த மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திருள்வார். கண்களை மூடி ஆண்டவருக்கு அன்றி சொல்வோம். ஆண்டவரே, ஆயத்தன் மந்தையை காப்பது போல நீர் என்னை காக்கின்றீர், காத்து கொண்டிருக்கிறீர். வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக என்ன நீர் வழிநடத்த இருக்கிறீர். உம்முடைய பராமரிப்புக்காக நன்றி ஆண்டவரே. இது நாள் எங்கள் ஒவ்வொரு முறையும் நீர் ஆசீர்வதிக்க இருக்கிறீர். அந்த கிருபிக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. இது இந்த நாள்ல மத்தேயு நற்செய்தி 15:21 வரை வார்த்தையிலே, அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதி நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாக இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரும் மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல என்றார். உடனே அந்த பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரை மேசிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவன் மகளின் பிணி நீங்கியது. அன்புக்குரியவர்களே, சிறந்தது ஒன்றை கொடுக்கவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தாமதிக்கிறார். ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தாரை சந்தித்தேன். அவர்கள், ஃபாதர், இதோ இந்த அன்னையினுடைய திருத்தலத்திற்கு ஏறக்குறைய 8 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையிலே வந்து அன்னையிடம் உருக்கமாக ஜெபிக்கின்றேன். இங்கு எத்தனையோ நபர்கள் குழந்தைகள் வந்து சாட்சி சொல்லுகிறார்கள், எங்களுக்கு மட்டும் கடவுள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல, ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறோம், நாங்க யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம் ஃபாதர், ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மன வருத்தத்தை, இப்படிப்பட்ட ஒரு பெரிய கேவலத்தை, இப்படிப்பட்ட ஒரு பெரிய கஷ்டத்தை கடவுள் எங்களுக்கு கொடுக்கிறார் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், the best always waits. கடவுள் காலநாள்தலாம் நிச்சயமா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அழகான குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். உங்களுடைய விசுவாசத்துல தளர்வுறாம நம்பிக்கையோடு ஜெபிங்கன்னு சொன்னேன். அடுத்த வருடமே குழந்தையோட வந்து சொன்னாங்க, ஃபாதர், கடவுள் எங்களுக்கு அழகான ஒரு குழந்தையை எங்களுக்கு கொடுத்தார், நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். அன்புக்குரியவளே, சிறந்தது ஒன்றை கொடுக்கவே கடவுள் தாமதிக்கின்றார். ஆன்மீக பயணத்திலே வரக்கூடிய எண்ணற்ற தடைகளில் மிக முக்கியமான ஒன்று பொறுமை இழப்பு. நமக்கு எல்லாமே இன்னைக்கு இன்ஸ்டண்டா வாங்கி நம்ம பழகிட்டோம். சூப்பர் மார்க்கெட் போனோம்னா நினைச்சதை உடனே வாங்கிடுறோம். ஒரு வினாடியில, ஒரு செகண்ட்ல நாம் நினைச்ச உடனே நமக்கு எல்லாமே நமக்கு கிடைத்து விடுகிறது. இறைப்பற்றுடன் வாழ முயற்சி செய்வர்கள் பலர் தங்களுடைய பொறுமையை கனநொடியில் இழப்பதால் ஒட்டுமொத்த வாழ்க்கையை இழக்கிறார்கள். இதை எப்படி கையாளுவது என்னும் கேள்விக்கான விடையைத்தான் இனி நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்ட கனானிய பெண்ணுடைய பொறுமையின் வழியாக கற்றுக்கொள்ள இன்று நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசு கனானிய பெண்ணை கண்டுகொள்ளாத போதும் அவரின் வார்த்தைகள் அனைத்தும்
அந்த பெண்ணினுடைய பொறுமையை சோதித்தன. ஆனால் அந்த பெண் சோதனையை பொறுமையுடன் தாங்கி இயேசுடைய பாராட்டையும் தன்னுடைய மகளுக்கு நல்ல சுகத்தையும் பெற்றாள். அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனிடத்திலே மன்றாடுகிற பொழுது கடவுள் மூன்று பதில்களை நமக்கு கொடுக்கிறார். ஒன்று, சரி நான் புரிந்து கொண்டேன். இரண்டு, காத்திரு. மூன்று, உனக்கு நீ கேட்பதை விட சிறந்தது ஒன்றை நான் தருவேன். ஆனால் மனிதர்களாகிய நாம் பொறுமை இழந்து வருகிறோம். இனி நற்செய்தியிலே இயேசுவுக்கு ஆலோசனை சொல்லும் அவருடைய சீடர்களும் முதல் வாசகத்திலே புலம்பும் அந்த இஸ்ரேல் மக்களுக்கும் இதற்கு தகுந்த எடுத்துக்காட்டுகள். அன்புக்குள்ளே தோட்டத்தை பராமரிக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கு எப்போது தண்ணீர் விட வேண்டும், எப்போது உரமிட வேண்டும், களை எடுக்க வேண்டிய நேரம் எது என்பது தெரியும். அதுபோல்தான் இறைவன் தாமதிப்பது நம்மில் கொண்ட அலட்சியத்தால் அல்ல, மாறாக சிறந்ததொன்றை சரியான தருணத்திலே தருவதற்காகத்தான். இதை புரிந்து கொள்ளும் போது மட்டுமே இறைவனது தாமதத்தின் அர்த்தம் புரியும். இல்லை என்றால் என்றுமே நமக்கு பின்னடைவேதான். அந்த குழந்தை பாக்கில்லாத தம்பதிகள் பல ஆண்டுகளாக ஜெபித்து குழந்தை பாக்கியம் கிடைக்காத போது விரக்தி அடைந்தாலும் கூட குழந்தையை கடவுள் கொடுத்த பொழுது தி பெஸ்ட் என்று ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள். அன்புக்குள்ள இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் பொறுமை இழக்காம, ஒருவேளை நாம் கேட்பது காலம் தாழ்த்தப்பட்டாலும் கடவுள் சிறந்த ஒன்றை தர அந்த விஷயத்தை காலம் தாழ்த்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலகாம, நம் நம்பிக்கையில தடம் இல்லாம ஆண்டவரை பற்றி கொண்டு வாழக்கூடிய அருளையும் ஆசனையும் கேட்டு இந்த நாளிலே நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்த ஜெபிக்கலாமா? ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாக இருக்கிறாள். இயேசு ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் இந்த பெண் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடு என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாக இருப்பவரிடம் அனுப்பப்பட்டேன். அந்த பெண்ணுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை பார்த்த ஆண்டவர், அம்மா அவருடைய நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பிய வாரே உமக்கு நிகழட்டும் என்று சொல்லி அவருடைய மகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடவுளை நாம் முழுமையாக நம்பினோம்னா நடக்காது, நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டவா? இது இந்த நாளில் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விடுதலை என்ற சிந்தனையில் ஒவ்வொரு துறையினருக்காக, நம்முடைய நாட்டுக்காக முழு மனித விடுதலைக்காக ஜெபிக்கிற நாளில், காவல்துறையினுடைய முழு மனித விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். அவங்க எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும். நாம் வாழ்கிற நம்முடைய லொக்காலிட்டியில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய பகுதிகளில் சட்ட ஒழுங்குகள் சீர்குலையாமல் இருக்க பிரார்த்தனை பகலாக உழைக்கிற இந்த காவல்துறையினரை அன்றைய பிரசத்தை ஒப்புக் கொடுப்போம். அவர்கள் தன்னலத்தை கடந்து, சுயநலத்தை கடந்து ஒரு நேர்மையான, ஒரு முழு மனித விடுதலை பெற்று இந்த சமூகத்தை கட்டி காக்கிற ஒரு சரியான நேர்மையான ஒரு வாழ் வாழக்கூடிய அருளையும் ஆசனையும் கேட்டு ஜெபிக்கலாமா? காவல் காக்கும் காவல் நண்பனே, தொலை உயர்த்தி காவல் காக்கும் காவல் நண்பனே, உன் உயர்ந்த பணிக்கு தலை வணங்கினே, உன் உயர்ந்த பணிக்கு தலை வணங்கினே, தொலை உயர்த்தி காவல் காக்கும் காவல் நண்பனே, தோளை உயர்த்தி காவல் காக்கும் காவல் நண்பனே, உம் உயர்ந்த பணிக்கு தலை வணங்கினே, தவறினை கேட்பதும் உடனே திருத்துவதும் அண்ணன் தம்பி போல உங்கள் பணி ஒழுக்கம் தொடர்ந்திட நாளும் வேண்டுகிறோம். இந்த நாளில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டுடைய பிரசனத்தில் கொண்டு வருவோம். தன்னுடைய டியூட்டிக்காக, தங்களுடைய பணிக்காக எத்தனையோ தியாகங்கள் செய்கிறாங்க. இந்த நாளில் ராத்திரி பகலாக உழைக்கிற அவர்களை ஆண்டுடைய பிரசந்த ஒப்புக் கொடுப்போம். நேர்மையாக, உண்மையாக, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அநீதிக்கு அடி பண்ணியாமல்
ஏழை எளிய மக்களின் அந்த விடுதலைக்காக உழைக்கக்கூடிய அந்த நல்ல மனசை, மற்றடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற நல்ல மனசை, இதயத்தை, உள்ளத்தை தர அந்த காவல்துறையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அவர் என்னை கேட்பது உடனே திருத்துவதும், அவர் என்னை கேட்பது உடனே திருத்துவதும், அண்ணந்தம்பி போல உங்கள் பணி ஒழுக்கம், அண்ணந்தம்பி போல உங்கள் பணி ஒழுக்கம் தொடர்ந்து நானும் வேண்டுகிறோம். காவல் நண்பனே உமக்காக வேண்டுகிறோம். தொலை உயர்த்தி திருப்பாடல் 33:18-19 நமக்கு அஞ்சு நடப்போரையும் தாம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணுகின்றார். அவர்களின் உயிரை சாமியிலிருந்து காக்கிறார், அவர்களை பஞ்சத்திலிருந்து வாழ்விக்கிறார். 2 Samuel 22:36 பாதுகாக்கும் கேடத்தை நீர் எனக்கு வழங்கினீர், உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினேன். ஆமாண்டவரே, நான் செய்கிற இந்த பணி, இந்த காவல்துறை, இந்த பணி நீர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கேடையா, ஒரு பெரிய பரிசு, ஒரு வலப்பிரஸ்தானம். உம்முடைய துணையால் ஆண்டவரே இந்த பணியை, நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, என்னுடைய பகுதியில் வாழக்கூடிய என்னுடைய பகுதியின் முன்னேற்றத்திற்காக நான் பயன்படுத்தணும். தவறான வழியில் அல்ல ஆண்டவரே. நல்ல உடல் உள்ள சுகத்தை தாங்க ஆண்டவரே. நேர்மையாக மனசாட்சிக்கு பயந்து, கடவுளுக்கு பயந்து இந்த பணியை நல்ல முறையில் செய்யணும். முழு மனித விடுதலை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதத்தால் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னோடு பணி செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இல்லாமல் இறக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் காவல்துறையினரை குறிப்பாக நம் ஒவ்வொருவரின் நினைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.